பள்ளிக்கல்வித்துறையில் 215,000 ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கலை தீர்க்க வேண்டும் என சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் எப்பொழுது பணி நியமனம் செய்வார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. பள்ளிக்கல்வி இயக்குநரகத்தை மூடிவிட்டு ஆணையமாக மாற்றுவதா சீமான் கொந்தளிப்பு. இன்றைய செய்தி, பள்ளிக்கல்வி இயக்குநரகத்தை மூடிவிட்டு அதை ஆணையமாக மாற்றும் தமிழக அரசின் முடிவு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று கல்வியாளர்கள் அச்சப்படுவது முழுக்க முழுக்க நியாயமானது என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் பள்ளிக்கல்வி இயக்குநர் என்ற பதவி ரத்து செய்யப்படுவதாகவும் இனி அந்த பணிக்கான பொறுப்புகளை பள்ளிக்கல்வி ஆணையரே கையாள்வார் என்றும் தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இந்த அறிவிப்புக்கு பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது அறிக்கையில், பள்ளிக்கல்வித்துறையில் நீண்டகாலமாக நடைமுறையில் இருக்கும் பள்ளிக்கல்வி இயக்குநர் எனும் பதவியினை நிர்வாக சீர்திருத்தம் எனும் பெயரில் ரத்து செய்து ஆணையமாக மாற்ற முடிவெடுத்து தமிழக அரசு செயல்படுவது அதிர்ச்சி அளிக்கிறது என்று கூறியுள்ளார். கல்விக்கு அடித்தளம் அரசின் இம்முடிவு கல்வியாளர்கள் மத்தியிலும் ஆசிரியர்கள் மத்தியிலும் பல்வேறு விதமான குழப்பங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. கல்வி முறைமைக்கு என்றுமே அடித்தளம் பள்ளிக்கல்வி என்கிற அளவில் பள்ளிக்கல்வி நிர்வாகத்தை பள்ளிக்கல்வித்துறையைச் சேர்ந்த ஆசிரியர், தலைமை ஆசிரியர், வட்டார கல்வி அலுவலர், மண்டல கல்வி அலுவலர் என கால அனுபவம் சார்ந்து படிப்படியாக பொறுப்பு உயர்வு பெற்றுதான் பள்ளிக்கல்வி இயக்குநராக முடியும் என்பது மிகச்சிறந்த அனுபவத்தை கொண்டவராகவும் நிர்வாகத்திறன் பெற்றவராகவும் பள்ளிக்கல்வி இயக்குநர் அமைவதற்கு வழிவகுத்தது. எதை பற்றி கவலைப்படாமல் ஆணையமாக மாற்றுவதா? இப்படி அனுபவமிக்க நிர்வாகத்திறன் வாய்ந்த ஒரு பொறுப்பினை முற்றாக ரத்து செய்து ஆணையமாக மாற்ற முடிவெடுத்திருப்பது மிக தவறான நிர்வாக முடிவாகும். பள்ளிக்கல்வி இயக்குநர் பொறுப்பை ரத்து செய்துவிட்டு அதற்கு பதிலாக அவரது பொறுப்புகளை பள்ளிக்கல்வி ஆணையரே மேற்கொள்வார் என்பது ஏற்கத்தக்கதல்ல. பள்ளிக்கல்வி ஆணையர் பதவி என்பது ஐஏஎஸ் படித்த நிர்வாக அதிகாரிகளுக்கானது. அவர்களுக்கு பள்ளிக்கல்வி முறைமை குறித்தும் பள்ளி ஆசிரியர்களின் சிக்கல்கள், மாணவ மாணவியரின் தேவைகள், பாடத்திட்ட சிக்கல்கள் குறித்த அடிப்படை அனுபவ அறிவும் நடைமுறை சிக்கல்கள் சார்ந்த தீர்வுகள் எடுக்கும் திறனும் இருக்கும் என எதிர்பார்ப்பது தவறானது. எனவே பள்ளிக்கல்வி இயக்குநரகத்தை முடிவிட்டு அதை ஆணையமாக மாற்றும் தமிழக அரசின் முடிவு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று கல்வியாளர்கள் அச்சப்படுவது முழுக்க முழுக்க நியாயமானது. அதுவும் பள்ளிக்கல்வி இயக்குநர் பதவியை ரத்து செய்வது குறித்து பள்ளி ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள், பள்ளிக்கல்வித்துறையைச் சேர்ந்த நிர்வாகிகள் இவர்களுக்கிடையே எந்த கருத்து கேட்பு கூட்டமும் நடக்காத சூழலில் தமிழக அரசு திடீரென இம்முடிவை அறிவித்திருப்பது கண்டனத்திற்குரியது. பள்ளிக்கல்வித்துறையின் நலனை பாதிக்கும் இம்முடிவு ஆசிரியர் பெருமக்களிடையேயும் கல்வியாளர்களிடையேயும் பெரும் அதிர்ச்சியையும் கலக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஆகவே மாணவர்கள் ஆசிரியர்களின் நலனை மனதிற்கொண்டு பள்ளிக்கல்வி இயக்குநரகத்தை ஆணையமாக மாற்றும் முடிவை கைவிட்டு ஏற்கனவே நடைமுறையில் இருந்த பழைய முறையையே பின்பற்ற வேண்டுமென தமிழக அரசை நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். எனவே பழைய முறையையே பின்பற்ற வேண்டுமென கூறியுள்ளதால் இனிமேல் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலும் பழைய முறை, அவர்கள் பயன்படுத்திய பழைய முறை, வெயிட்டேஜ் முறை, அதாவது சீனியாரிட்டி முறை, இதுபோல பணி நியமனம் செய்ய வாய்ப்பில்லை. இனிமேல் அந்த புதிய டிஆர்பி தேர்வு வைத்து அதன் மூலமாக நிரப்பப்பட வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது நண்பா. இதை போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பா. நன்றி, வணக்கம்.